கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாயிரு, அவர் உன் இருதயத்தின் வேண்டுதலை உனக்கு அருளி செய்வார். வாயிலிருந்து வர வேண்டுதல் இல்லை, மனசுலேருந்து வர வேண்டுதல். அதுக்கு பேர் என்ன? ஆசை. நான் சொன்னேன், அழுது அழுது அழுதா ஜெபிச்சா கேட்பாரு, சிரிச்சுனா நினைச்சாலே கேட்பாரு. உனக்கு எது வேணும்? கேட்டா கிடைக்கணுமா கேட்காம கிடைக்கணுமான்னு? அழுதா கேட்டா கிடைக்கும், அழுகாட்டி நினைச்சாலே கிடைக்கும். வாசிப்போம். நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக தேவனுடைய சித்தம் இன்னது என்பதை நீங்கள் பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். மறுரூபம் எப்பொழுது வருகிறது? உங்கள் மனது புதிதாகும் போதுதான் நீங்கள் மறுரூபமான வாழ்க்கைக்குள் வருகிறீர்கள். மக்களால் ஏற்றுக்கொள்ள முடியாத அளவு உங்கள் வாழ்க்கையில வளர்ச்சி இருக்கும் என்றால் நீங்கள் மறுரூபமாக்கி கொண்டிருக்கிறீர்கள் என்று அர்த்தம். உங்கள் வாழ்க்கை உயர்வுகள் நீங்கள் மறுரூபமாகிக் கொண்டிருக்கிறீர்கள். உங்கள் வியாதிகள் மறைகிறது, நீங்கள் மறுரூபமாகிக் கொண்டிருக்கிறீர்கள். எப்பொழுது இது நடக்கிறது? உங்கள் மனது புதிதாகும் போது மறுரூபமாகிறீர்கள். ஆமென். வியாதி சரீரத்திலிருந்து போறதுக்கு முன்னாடி உங்க மனசுல இருந்து வெளியே போகணும். உங்க மனசுல இருந்து போகணும், நான் வியாதி இல்லாதவனா இருக்கிறேன் என்ற மனதுக்குள்ள நீங்க வருமோ. நான் சொல்றேன், உங்க சரீரத்திற்கு வெளியே போயிருன்ற இயேசு நாமத்தில், போயிரு இயேசு நாமத்தில். ஐஸ்வர்யம் வாழ்க்கைக்குள்ள வர்றதுக்கு முன்னாடி முதல் மனசுக்குள்ள வரணும். தரித்திரம் வாழ்க்கை விட்டு வெளியே போறதுக்கு முன்னாடி மனசுல இருந்து வெளியே போகணும். நான் தரித்திரமா இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆமென். நான் தேவையில் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. இன்னைக்கு நம்ம காலையில் வாசித்தோம், நீ கட்டாத பெரிய வசதியான வீடுகளிலே உன்னை குடியிருக்க நான் பண்ணும்போது. எப்படி வீடா சொல்லுங்க? ஒன்று கட்டாத, ரெண்டு வசதியான, மூணு பெரிய. மூணு அட்ஜெக்டிவ் இருக்கணும். இதெல்லாம் நான் சொல்லலை, கர்த்தர் சொல்கிறார். இந்த வீட்டுக்குள்ளே ஒன்றை நான் நீ பிரவேசிப்பாயின்னு சொல்லலை, உன்னை பிரவேசிக்க பண்ணுவேன். பாசிவ் வாய்ஸு உங்களை கொண்டு போய் நிப்பாட்டிடுவார். நிறைய பேர் பார்க்குறேன் வாழ்க்கையில் பெரிய வீடுகளுக்குள்ளே கடந்து வரீங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். உங்கள் மனதில் முதலாவது தேவனுடைய சித்தம் என்னது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். நாம் அனுபவிப்பதற்கு சகலவித நன்மைகளையும் சம்பூர்ணமாய் கொடுக்கிற தேவன். விருப்பம் எல்லாம் சொல்லுங்க, விருப்பம். விருப்பம் எப்பொழுது வரும்? சித்தம் சொல்லுகிறதைத்தான். சித்தத்தை புரிந்து கொண்டால் விருப்பம் உங்களுக்கு வரும். ஸோ நான் சொல்லிட்டேன், ஆவி ஆத்மா சரீரம், அதில் ஆத்மாவில் ரெண்டு மிகப்பெரிய பங்கு இருக்கிறது. ஒன்று மனது, இன்னொன்று அறிவு. இந்த அறிவு சொல்றதைத்தான் இந்த மனசு என்ன செய்யும் கேட்கும். இங்கே இருக்கு ஆவி ஆத்மா சரீரம். ஆத்மாக்குள்ள ரெண்டு பார்ட் இருக்கு. எத்தனை பார்ட்டு? அறிவு, மனது. புரிஞ்சுங்க, தப்பான அறிவு. இந்த இந்த மனது வந்து ஒரு இன்னசென்ட், இந்த அறிவு வந்து கார்டியன். இந்த அறிவு என்ன சொல்லுதோ அது இந்த மனசு அப்படியே கேட்கும். அறிவு வந்து பேரண்ட், மனசு வந்து என்னது? குழந்தை. அப்பா சொன்னதை குழந்தை கேட்குற மாதிரி அறிவு சொல்கிறது மனசு கேட்கும். இப்போ நான் கேட்குறேன், அப்பா கெட்ட அப்பாவாக இருந்தார்னா மட்டையை கட்டியவனை எப்படியா சிறைக்கிறவன்டா, நீங்கள் போனீங்கன்னா உனக்கு நல்ல எதிர்காலம் இருக்குடா அப்படின்னு புரியாமல் இல்லை. அப்பா வந்து புரியாத அப்பாவாக இருந்தார்னா, அறியாத அப்பாவாக இருந்தால் பிள்ளை எங்கே தான் போகும்? அந்த லெவலில் தான் போகும். ஆனால் அப்பா தெளிவானவராக இருந்தார்னா பிள்ளை சரியானதில் இருக்கும். அப்போ இந்த அப்பா, இந்த அறிவும் முக்கியம், மனதும் முக்கியம். அதை இயேசு சொன்னார், புறாக்களைப் போல கபடற்றவர்களாயும் மனதில், சர்ப்பத்தைப் போல வினவுள்ளவர்களாயும் உங்கள் புத்தியில் நீங்கள் இருக்கணும். அல்லேலூயா. அப்போ புத்தியில் போய், புத்தி போய் தப்பான ஒன்று புத்திகிட்ட சொல்லிட்டீங்கன்னா இந்த புத்தி என்ன செய்யும்? தப்பானதை எங்கே சொல்லும்? மனசில் சொல்லும். அப்போ புத்திகிட்ட வந்து சொல்கிறாங்க, நீ வியாதியோடு இருந்தால் கர்த்தர் உண்மையில ரொம்ப அன்பாக இருப்பாரியா? அப்படியா? உடனே அது மனசுக்கு சொல்லும், மகளே மகனே நீ வியாதியாக இருந்தால் கர்த்தர் உன்மேல ரொம்ப அன்பாக இருக்கிறாரு. நீ கண்ணீரோடு ஜெபிச்சுனா கர்த்தர் உன்ட்ட என்ன செய்வார்? உனக்கு பதில் தருவார். உன்னை பார்த்து கர்த்தர் சொன்னான், கண்ணீரை கண்டேன் விண்ணப்பத்தை கேட்டேன். பற்றியா கண்ணீரை பார்க்கணும். ஒருத்தன் கண்ணீரின் வல்லமைன்னு எழுதியிருந்தான் வாட்ஸ்அப்பில், கண்ணீரின் வல்லமைன்னு சொல்லி கண்ணீரோட பவரை ஃபுல்லாக எழுதிரியா. கண்ணீரில் என்ன வல்லமை இருக்குது? அவர் இரக்கத்தில் தான் வல்லமை இருக்குது.
அப்போ ஒருத்தன் சொன்னான், கண்ணீரை கண்டேன், விண்ணப்பத்தை கேட்டேன் அப்படின்னு வருது. அப்ப அழுது ஜெபிச்சா கேக்குறாருல அப்படின்னா, நான் சொன்னேன் கர்த்தரிடத்திலே மன மகிழ்ச்சியாயிரு, அவர் உன் இருதயத்தின் வேண்டுதலை உனக்கு அருளி செய்வார். வாயிலிருந்து வர வேண்டுதல் இல்ல, மனசுலேருந்து வர வேண்டுதல். அதுக்கு பேர் என்ன? ஆசை. நான் சொன்னேன் அழுது அழுது அழுதா ஜெபிச்சா கேட்பாரு, சிரிச்சுனா நினைச்சாலே கேட்பாரு. உனக்கு எது வேணும்? கேட்டா கிடைக்கணுமா கேட்காம கிடைக்கணுமான்னு? அழுதா கேட்டா கிடைக்கும், அழுகாட்டி நினைச்சாலே கிடைக்கும். பைபிள் தெளிவா, உன் இருதயத்தின் வேண்டுதல் உனக்கு அருளி செய்வார். ஆமா, இதான் வந்து சுப்ரீம் லெவல். ஹல்லேலூயா.